மலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ மருத்துவத்துறையில் பல்வேறு துறைகளை சார்ந்த டாக்டர்ஸை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஹரிஷ்குமார் அவர்களை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட், நம்ம இப்போ ஃபிசியோதெரபினாவே நம்மளுக்கு இப்போ எந்த அளவுக்கு முக்கியன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு வருது. ஆனால் இன்னுமே வந்து பல பேர் வந்து ஃபிசியோதெரபினா வந்து கரண்ட்லாம் கொடுப்பாங்க, பயமாக இருக்குது, அப்போ இப்போ ஊசி போடவே பயப்படுற காலத்தில் வந்து கரண்ட்லாம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் எதுக்கு, நம்ம நார்மலாக வந்து மாத்திரைங்கள்லாம் சாப்பிட்டுட்டே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஃபிசியோதெரபி வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க? ஓகே, நன்றி மாலைமுரசுன வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஃபிசியோதெரபின்றது வந்து தமிழில் பார்த்திங்கன்னா இயன்முறை மருத்துவம் அப்படின்றது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வச்செல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது, இது வந்து பயிற்சி முறைகள் வச்சும் மருந்தில்லா வைத்திய முறை தான் இந்த இயன்முறை மருத்துவம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் வச்சு ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு விழிப்புணர்வு இல்லாதனால என்ன ஒன்னா, நீங்கள் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி செக்மெண்ட்லாம் போகும்போது நீங்கள் ரெஃபரன்ஸ் வாங்கும்போது போய் கரண்ட் வச்சுக்கோங்க அப்படின்ற நம்ம மக்களை சொல்லி கொடுக்குற வாக்கியங்கள் வந்து தப்பாக இருந்ததுனால அது அப்படியே தொடர்ந்து வந்துடுச்சு அது. ஸோ இதுதான் அதோட பிரச்சனை. நீங்கள் வீட்டில் வந்து மிக்சி யூஸ் பண்ணுறோம், அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்போ அதுக்கும் தான் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கோமா, இல்லை அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோமா? கரண்ட் வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான், அது வந்து ஒரு டைரக்ட் ஒரு ஹை வோல்டேஜில் வரும், அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாறி தான் நம்ம உடம்புக்கு வரும். அதேமாதிரி இங்கே யூஸ் பண்ணுற வைத்திய முறைகள் எல்லாமே கேலிப்ரேஷன் பண்ணி எஃப்டிஏ அப்ரூவல், இதுக்குன்னு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த மிஷினை வெளியில் யூசேஜ்க்கு வருது. ஸோ ஒரு மக்களுக்கு யூஸ் பண்ணணும்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் லைசன்ஸ் இல்லாமலாம் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வாங்கி தான் வருது. அதனால் மில்லி ஆம்ஸ் தான் அதில் யூஸ் ஆகுது. அதில் வந்து டைரெக்ட் உள்ள கரண்ட் வந்து ஷாக்கு தான் அடிக்கும். அது நம்மளுக்கு சடனாக சில நேரத்தில் ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் வைக்கும்போது ஷாக் வர்றது வந்து அந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து மில்லி ஆம்ஸ் தான் யூஸ் ஆகும். அது நம்ம உடம்புல வைக்கும்போது நம்ம உடம்போட தொடு உணர்வு இருக்குது பார்த்திங்களா, அந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மில்லி வைப்ரேஷன் தான் தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்களோட டாலரன்ஸ், உங்களோட எவ்வளோ தாங்க முடியுதோ அதை வச்சு தான் வைத்தியமே இருக்க தவிர அதுக்கு மேலே போக முடியாது. நிறைய வச்சுக்கிட்டால் நிறைய சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆறிடும்லாம் கிடையாது. உங்களோட தாங்குகிற சக்தியை வச்சு தான் அது எல்லா முறையுமே இருக்குது. இது ஒரு வகையான இயன்முறை மருத்துவத்தில் ஒரு பார்ட்டு. இதை தவிர்த்து இன்னொன்று இருக்கிறது எக்ஸசைஸ், பயிற்சி முறைகள். இந்த பயிற்சி வந்து இந்த சதைக்கு பண்ணணும், இந்த ஜாயிண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்றத வச்சு, இப்போ தோல் மூட்டு வலி இருக்கா, தோல் மூட்டுக்குன்னு உள்ள பயிற்சிகள் பண்ணால் தான் அதுக்குள்ளே எஃபெக்ட் தெரியும். நான் வெறும்னே ஷோல்டரை மட்டும் சுற்றிட்டுருக்கேன், ஷோல்டரை ஆட்டிகிட்ருக்கேன், ஷோல்டரை மூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மட்டும் பண்ணால் அது பயிற்சி கிடையாது. பயிற்சின்றது ஒரு நோயை அஃபெக்ட் ஆகிருக்கு, அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது தான் பயிற்சி முறைகள். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இயன்முறை மருத்துவம் வந்து இன்றைக்கி நிறைய அப்டேஷன் ஆயிடுச்சு, நிறைய வளர்ந்துருக்கு இந்த லாஸ்ட் 20-30 இயர்ஸில். அப்போ அந்த வளர்ந்துருக்கிறதுக்கு மெயினானது வந்து விழிப்புணர்வு தான் வேணும். ஸோ அதுதான் நான் மெயினாக எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது. ஓகே, ஃபிசியோதெரபினா இயன்முறை மருத்துவம் அப்படின்றத நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஓகே, நான் தமிழ்லேயே கேட்குறேன், இயன்முறை மருத்துவம் அப்படி சொன்னீங்க இல்லையா, இப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் பீப்புள்ஸ்க்கு எப்படி நீங்கள் இதை வந்து டைப்ஸ் பிரிப்பீங்க? இப்போ வயசானவங்க வருவாங்க, அவங்க வந்து வெறும் பேக் பெயின்க்குன்னு வருவாங்க, இல்லைனா முட்டி வலின்னு வருவாங்க, இப்போ யங்ஸ்டர்ஸும் வராங்களா, எதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு வராங்க? ஓகே, இயன்முறை மருத்துவம் பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் அந்த ஏஜ் அப்படின்ற மாதிரி பாகுபாடுலாம் கிடையாது. குழந்தை பிறந்த நாள்லேருந்து நீங்கள் கடைசி நிமிஷம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இயன்முறை மருத்துவம் வந்து வைட்டல் ரோல் பிளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை பிறந்தது, அதாவது அந்த குழந்தை பிறந்தோன்னே நார்மலாக பிறந்துட்டாங்க, நார்மல் டெலிவரி எல்லாம் பிறந்துட்டாங்கன்னா நார்மல் குழந்தையாக இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் சில நேரங்களில் இந்த ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு சொல்லுவோம், ஆயுதம் போட்டு டெலிவரி ஆகும்போது குழந்தைக்கு வந்து தோள்பட்டையில் உள்ள நரம்பு வந்து அழுத்திடும். அப்போ என்னென்னா கை வந்து அசைவு இல்லாமல் இருக்கும், இந்த கை நல்லா அசைவு இருக்கும், இந்த கை அசைவு இல்லாமல் இருக்கலாம், மாறி மாறி இருக்கும். அப்போ அந்த அசைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரபி பிளேஸ் வைட்டல் ரோல். அப்போ அதை இந்த குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த ஒரு 3-4 நாளில் மேக்ஸிமம் 1 மாதத்தில் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அந்த குழந்தைங்களுக்கு வைத்தியம் பண்ணி ஒரு வயசு ரீச் ஆகுதுக்குள்ளே அந்த குழந்தையோட கையை நார்மலாக்கிடுவோம். ஸோ இது பிறந்த குழந்தைங்களுக்கு. இதே குழந்தை வளர்ந்தாச்சு, ஒரு 2-3 வயசில் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாற் போல் இருக்குது மூச்சு பயிற்சிகள். சில குழந்தைங்களுக்கு வீசிங் இருக்கும், ரிப்பீட்டடாக கோல்டு வரும், அதுங்களுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அதை நம்ம சொல்லிக் கொடுத்து விளையாட்டு முறையிலே சொல்லிக் கொடுப்போம். அதை மாதிரி பண்ணும்போது அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சரி, 5 வயசு ஆயிடுச்சு, ஒரு 7-8 வயசில் பார்த்திங்கன்னா சில ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்ன்னு இருக்குது, லைக் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி வந்து உங்களை வந்து முடக்கி போட்டுருவோம் உங்களை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபிசியோதெரபி தான் எண்டு சொல்யூஷன், அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மெடிக்கல் மெடிசன்ஸ் எது பண்ணாலுமே
ஃபிசியோதெரபி தான் எண்டு பாயிண்டாக இருக்கும். ஸோ இது அந்த ஏஜ் குரூப்பில். சரி, இது முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் டேஸ்க்கு வராங்க, ஸ்கூலில் இருக்கிறாங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் தோல் வலி, பென்சில் பிடிக்க முடியல, பேக் பெயின், சிட்டிங் பாஸ்டர்ஸ் தப்பு, அந்த குரூப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அதுக்கு தேர்ந்தாற்போல் விளையாட்டு பயிற்சிகள்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன, ஸோ இதெல்லாம் அங்கே ப்ளே பண்ணும். அதை முடிச்சாச்சு, இப்போ காலேஜுக்குள்ளே போகிறாங்க. காலேஜுக்குள்ளே போகும்போது ராங் பாஸ்டர்ஸ், ஏன்னா ஸ்கூலில் தப்பான பேக் பொசிஷன் போட்டு அதனால் வர ப்ராப்ளம்னால காலேஜுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், நிறைய உட்காந்து படிக்கணும் அப்படின்லாம் வரும்போது என்னாகும், பேக் வீக் ஆகும், ஷோல்டர் மசில் வீக் ஆகும். அப்போ அதுக்கு தனியாக எக்ஸசைசஸ், அதுக்கு தனியாக தெரப்பி, அதுக்கு தனியாக பாஸ்டர் கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. சரி, காலேஜ் முடிச்சிட்டாங்க, அடுத்தது வேலைக்கு போகிறாங்க. வேலையில் போகும்போது ஒர்க்லோடு ஜாஸ்தியாகுது உட்காறதுனால. அந்த ஏன்னா முதல்ல ஸ்கூல் டேஸில் கரெக்டாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ரிகவர் பண்ணியிருந்தாங்க, அவங்க பாடியை பற்றிய உணர்வு அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே இது என் பாடி இந்த பிரச்சனை இருக்குது, நான் இது கரெக்ஷன் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை அவேர் ஆகிடுவாங்க. பட் அது இல்லாதவங்களுக்கு காலேஜ், அதாவது வேலைக்கு போகும்போதும் அந்த பிரச்சனை கேரி ஓவர் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கும் ஃபிசியோதெரபி ப்ளே பண்ணும். அதுக்கடுத்தது கல்யாணம் ஆயிடுது, ப்ரெக்னென்சி, ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸுக்கு, ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு இருக்குது, டியூரிங் த ப்ரெக்னென்சி எக்ஸசைசஸ் இருக்குது, ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம், டெலிவரி ஆனதுக்கப்புறம் வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கும், அதோட ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ஃபிசியோதெரபி. எக்ஸசைஸ் சொல்லுறாங்க இல்லையா, நீங்கள் ஃபிசியோதெரபி சொல்கிறீங்களே, இப்போ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரபியும் பண்ணலாமா? ஃபிசியோதெரப்பின்றது ஒரு பெரிய ஃபேமிலி நேம். அதுக்குள்ளே ஒன்று தான் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், அதுக்குள்ளே ஒன்று தான் எக்ஸசைஸ் தெரப்பி, அதுக்குள்ளே ஒன்று தான் பாஸ்டர் கரெக்ஷன். ஸோ நம்ம சொல்லும்போதே ஜென்ரலைஸ்டான்றது ஃபிசியோதெரப்பின்றது தான். அதுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த ஏஜ் குரூப்பு என்ன கண்டிஷனுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ப்ரெக்னென்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரெக்னென்சி ஃபோர்த் மந்தில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் மட்டும்தான் நாங்கள் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோர்த் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிச்சோடனே நாங்கள் எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபோர்த் மந்த் அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க நைன்த் மந்த் வரும்போது காம்ப்ளிகேட்டட் டெலிவரி இல்லாமல் நார்மல் டெலிவரி வந்து சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும், ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்களோட ஆஸ் அந்த ப்ரெக்னென்சி ஃபேஸில் உடம்பு சேஞ்சஸ் வரும்போது முதுகு வலி ஜாஸ்தி வரும். அப்போ நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் கொடுத்தாலும் சில நேரங்களில் அந்த மசிலோட ரணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் இந்த ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சில இயன்முறை மருத்துவம் இது இருக்குதுன்னு சொல்லும்போது ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், ஹீட் தெரப்பிஸ் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம கொடுக்கும் என்னன்னா அந்த டிஷ்யூவோட ரணம் வந்து குறைஞ்சு இந்த எக்ஸசைஸை திருப்பி அவங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸே இல்லாத மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அது வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி ஃபேஸே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொண்டு போக முடியும். சரி, ப்ரெக்னென்சி முடிஞ்சிருச்சு, டெலிவரி ஆனதுக்கப்புறம் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்குது, அந்த எக்ஸசைசஸ் பண்ணலாம். சரி, எக்ஸசைசஸ் தான் பண்ண முடியல, சில இடத்துல வந்து மசில் வீக்காக இருக்குன்னா அந்த மசிலை டைட்டன் பண்ணுறதுக்குனு தெரப்பி இருக்குது, அந்த தெரப்பி பண்ணலாம். ஸோ இப்படி எல்லா ஃபேஸ்லேயும் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி ஃபேஸ் வந்தாச்சு, அப்புறம் மெனோபாஸ் ஸ்டேஜ், 45-50 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்திங்கனாலும் வரும். நிறைய பேருக்கு தெரியாது மெனோபாஸ் ரீச் ஆகிற நேரத்தில் வெறும் கால்சியம் டேப்லெட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து எக்ஸசைசஸ் பண்ணியே அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லாமல் ஆக்கியிருக்கும். ஸோ அந்த எக்ஸசைசஸ் பண்ண பண்ண என்னன்னா எலும்போட வலு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அப்போ நான் கால்சியம் டேப்லெட் போட்டு தான் ஆகணுமா? எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பால் குடிக்கிறீங்க, காய்கறி சாப்பிட்றீங்க, அதில் இல்லாத கால்சியமாக வெளியிலேருந்து வரப்போகிற டேப்லெட்டில் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்கன்னா அதோட அப்சார்ப்ஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த அப்சார்ப்ஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த பயிற்சி முறைகள். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். தென் கம்ஸ் தி ஜீரியாட்ரிக், ஓல்டேஜ் பீப்புள். ஓல்டேஜ் பீப்புளில் 60 வருஷம் அந்த உடம்பு உழைச்சிருச்சு, ஆனால் இன்னும் இருக்க போகிற 10 வருஷமோ 20 வருஷமோ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தான் டார்கெட். அப்போ அதுக்கான சில வைத்திய முறைகள் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ். இப்போ முதல்ல உள்ள ஏஜ் சின்ன ஏஜில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட், இது வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ இன்றைக்கி பண்ணிட்டோம்னா ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது, 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் ஏஜ் போகிறதுனால கொஞ்சம் தொய்வு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வைத்திய முறைகளை மாறும். ஸோ இப்படி தான். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் இதில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதில் நிறைய பேர் படுத்த படுக்கே ஆயிடுவாங்க சில கண்டிஷன்ஸ்லாம், ஸ்ட்ரோக் வந்தவங்க இல்லை பேரலிசிஸ் வந்தவங்க. ஆமாம், அதுலேயே ஃபிசியோதெரப்பியில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து சில பேருக்கு பெட் சோர்ஸ் வந்துடும், படுக்க புண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் மேஜிக் மாதிரி ஆகும். வெறும் மருந்து மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு எக்ஸசைஸ் தெரப்பிலையும் பொசிஷனிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த பெட் சோர்ஸ் ஆகிடும். சில புண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கும், அதுக்கெல்லாம் வைத்திய முறை இருக்குது. அந்த முறையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணாறி நார்மல் ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒருத்தங்களோட கடைசி காலம் வரைக்கும் ஃபிசியோதெரபி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து வளர்ந்துருக்கு, இதோட வைத்திய முறை வந்து வளர்ந்துருக்கு. அதை எல்லோரும் யூஸ் பண்ணணும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம்.
குழந்தை முதல் வயதாகும் வரை எல்லாத்துக்குமே ஃபிசியோதெரபி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி டாக்டர். நன்றி.